அதிமுக மாநாடு குறித்து பல்வேறான விமர்சனங்கள் எழுந்து வந்த நிலையில் தற்போது அதிமுக மாநாட்டில் நடைபெற்ற ஒரு சம்பவம் எடப்பாடி பழனிசாமி மத்தியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றதாம். இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், மதுரையில் நடந்த அதிமுக மாநாட்டிற்கு சென்ற தனது மனைவி அதன் பின்னர் வீடு திரும்பவில்லை என அவரது கணவர் திருநெல்வேலி காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்திருப்பதுதான் தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பையே அதிர வைத்திருக்கின்றதாம். அதாவது, திருநெல்வேலி மாவட்டம் ராமநாதபுரம் அருகே உள்ள கண்ணங்குளத்தை சேர்ந்தவர் ஜேசுபாதம் லாரிகள் வைத்து தொழில் செய்து வருகின்றார். இவரது மனைவி தங்க செல்வம், இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். தங்க செல்வம் அதிமுக மகளிர் அணியில் இருந்து வருகின்றார். இந்நிலையில் ஜேசுபாதம் திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பாளருக்கு ஒரு அதிர்ச்சி புகார் ஒன்றை அனுப்பியிருக்கின்றாராம். அவரது அந்த புகார் மனுவில், எனது மனைவி கடந்த முறை உள்ளாட்சி தேர்தலின் போது மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். கடந்த 17ஆம் தேதி மதுரையில் நடந்த அதிமுக மாநாட்டிற்கு சென்றவர் இன்னும் வீடு திரும்பவில்லை. எனது மனைவி மாநாட்டிற்கு செல்லும் போது 50 பவுன் நகை அணிந்திருந்ததுடன் 1 லட்சம் ரூபாய் பணமும் வைத்திருந்தார். அவரை அதிமுக பிரமுகர் ஒருவர் கடத்தி சென்று லொச்சில் அடைத்து வைத்துள்ளதாக கேள்விப்படுகின்றேன். எனவே எனது மனைவியை மீட்டு தர வேண்டும் என அவரது அந்த புகாரில் அவர் தெரிவித்திருக்கின்றாராம். இந்த சம்பவமானது அப்பகுதியிலும் எடப்பாடி தரப்பிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றதாம்.